வணக்கம். ஒவ்வொரு வாரத்துடைய இறுதி நாளும் நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸ் வந்து உங்களுக்காக வந்து கொடுப்போம். ஸோ எப்பயும் போல் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியோடைய வீக்லி அனாலிசிஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி இந்த வாரம் என்ன நடந்துச்சு, அடுத்த வாரம் என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மண்டே என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் ரிசர்ச் அனாலிசிஸ் இதில் இருக்கும். ஸோ நம்ம இந்த வீக்லி சார்ட்டில் ரொம்ப முக்கியமான கிரிட்டிக்கல் லெவலாக வந்து இந்த கேண்ட்ஸ்டிக்ஸோடைய லோ தான் வந்து வச்சுருந்தோம். 16,747 அப்படிங்கிற இந்த லெவல் தான் வந்து வச்சுருந்தோம். ஏன்னா இந்த ஸ்விங்கு வந்து இங்கே தான் வந்து ஸ்டார்ட் ஆகி மேலே போயிட்டு திரும்ப அதே லெவல் வந்து வந்துட்டுருக்கு. அந்த லெவலை தொடாமல் மேலே வந்து இப்போ கொஞ்சம் மேறி இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போவே இல்லை. செல்லிங் எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து வீக் ஆகி பையிங் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு அப்படிங்கிறத இந்த கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து உணர்த்துது. ஸோ இந்த க்ளோஸுக்கும் மேலே தான் வந்து க்ளோஸாக இருக்குது. நல்ல நீளமான க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ பையிங் வந்து ஸ்ட்ராங்காக ஆகிடுச்சு. இந்த கிரிட்டிக்கல் லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த லெவல் பக்கமே வந்து பாருங்கள், நல்லா வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த வாரமும் வந்து இந்த புல்லிஷ் வந்து கன்னியவாக வாய்ப்பு இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ இருந்தாலும் இந்த ரெஃபரன்ஸுக்கு இந்த 16,747 அந்த லெவல் வந்து ரொம்ப முக்கியம். ஒருவேளை இதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அது கீழே இல்லை அப்படின்னா இந்த லெவல் 16,750 இந்த ரெண்டு லெவல் தான் வந்து ரொம்ப முக்கியம். இந்த லெவல் மட்டும் பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக கீழே, இந்த லெவலில் பிரேக் பண்ணிச்சுன்னா பையிங் வந்து இன்னும் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு, கண்ணி வாங்க போகுது அப்படின்னு அர்த்தம். எப்பயும் போல் இந்த ஓப்பன் ஐ கான்செப்டையும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கணும் அடுத்து என்ன ஆக போகுது அப்படிங்கிறத. இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கிறதுக்கு டே சார்ட்லேருந்து வருவோம். டே சார்ட்டில் வந்து பாருங்கள், நல்லா ஒரு கேப் அப்பு போட்டு நல்லா வந்து மேலே போய் முடிஞ்சிருக்கு. ஸோ க்ரீன் கலர் கேண்ட்ஸ்டிக்ஸில் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து பையிங் மொமெண்டமில் மேலே போய் முடிஞ்சிருக்கு. இப்போது இந்த எப்பயுமே கேப் வந்துச்சுன்னா அந்த கேப்பை வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வச்சுப்போம். இந்த கேப் தான் வந்து இங்கே வந்து சப்போர்ட்டாக வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணாமல் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா தொடர்ந்து வந்து மேலே போகும். சப்போஸ் மேலே போகுது அப்படின்னா இங்கே ஒரு கேப் இருக்குது பாருங்கள், அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ இந்த கேப் வந்து சப்போர்ட்டு, இந்த கேப் வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். ஸோ அதனால் மேலே போகுதுன்னா இந்த கேப்பை வந்து பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்து இந்த லெவல், சப்போஸ் கீழே இறங்குதுன்னு அப்படின்னா இங்கே சப்போர்ட் அடிச்சுன்னா திரும்ப மேலே போகும், இல்லை அதே பிரேக் ஆகுதுன்னா கீழே வரும். ஸோ 17,207 அந்த லெவல்லேருந்து அப்படியே இந்த கேப்பை வந்து சப்போர்ட் எடுக்க போகுதா, இந்த கேப்பில் ரெசிஸ்டன்ஸ் ஆக போகுதா அப்படிங்கிறது தான் அடுத்த லெவல். இது இன்னும் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது நம்ம 1 hour சார்ட்லேருந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே 17,207 அந்த லெவல்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அங்கே வந்து நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இங்கேருந்து மறுபடியும் சப்போர்ட் எடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஸோ இங்கேருந்தே அது மேலே போகுது அப்படின்னா அடுத்து 17,470, 529, 582 அப்படின்னு மூணு லெவல் இருக்குது. ஒருவேளை இங்கேருந்து கீழே இறங்கும் சமயத்தில் நல்லா புல்லிஷ் போயிடுச்சு, லாஸ்ட்டு கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரி கீழே இறங்கினுச்சு அப்படின்னா இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக வந்து இருக்கும். இங்கேருந்து சப்போர்ட் எடுச்சுன்னா மறுபடியும் அது பையிங் மொமெண்டம் அது வந்து பில்டப் ஆயிடுச்சு, அடுத்து இந்த 4 லெவல் வந்து அடுத்தடுத்த லெவலாக போய் ரீச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை அந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நம்ம முன்னே பார்த்த அந்த கேப் வந்து இருக்கும். கேப்பில் 17,115 அந்த லெவல், அதையும் பிரேக் பண்ணுதுன்னா கீழே 16,940 அதையும் பிரேக் பண்ணுதுன்னா 16,828 அப்படியே அடுத்தடுத்த லெவல் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு லெவலையும் வந்து பிரேக் ஆகுதா அல்லது அதை சப்போர்ட்டாக ரியாக்ட் ஆகுதா ரெசிஸ்டன்ஸாக ரியாக்ட் ஆகுதா அதை பொறுத்து வந்து நம்ம கண்டிஷன் வந்து மாறணும். ஸோ நீங்களும் இந்த லெவல்லேருந்து அது என்ன ஆகுதோ அதுக்கு தகுந்தப்போல் அடுத்தடுத்த லெவல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுங்க. இந்த ரெஃபரன்ஸை வச்சு அந்த லெவல் தொடும்பொழுது அது என்ன ரியாக்ட் ஆகுதோ அதுக்கு தகுந்தப்போல் நம்மளோட கண்டிஷன் வந்து மாற்றிக்கணும். அப்படியே சிபிஎல் வச்சு செக் பண்ணி பார்ப்போம். சிபிஎல் வந்து பாருங்கள், R1, R2, R3க்கு இதுக்கு இடையிலான கேப் வந்து நல்லா நீளமாக வந்து இருக்குது. ஸோ நல்லா நீளமாக இருக்குது. சிபிஆருக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. மண்டே சிபிஆருக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா இன்னும் வந்து மேலே போக வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், ப்ரீவியஸ் டேவுடைய R3 வந்து இங்கே இருக்குது, சிபிஆருக்கும் பக்கத்திலே வந்து இருக்குது. ஸோ ஒருவேளை இந்த R3 அப்புறம் சிபிஆர் இந்த கேப்பில் வந்து இந்த ரெண்டுக்கும் நடுவில் வந்து புல் பேக் பையிங் போட்டுச்சு அப்படின்னா R1 வந்து இந்த R1 வந்து டார்கெட்டாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த R1 வந்து பிரேக் பண்ணிட்டு பையிங் போட்டுச்சுன்னா R2 வந்து டார்கெட். இல்லை இந்த R1 செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா அப்படியே கீழே வந்து இந்த சிபிஆர் வரைக்கும் வந்து செல்லிங் கொண்டு அந்த டார்கெட்டாக வந்து இருக்கும்.
ஒருவேளை மண்டே வந்து கேப் டவுன் போட்டு S1 வந்து அங்கே S1ல பையிங் போட்டுச்சுன்னா மேலே போகும், அப்படியே செல்லிங் போட்டுச்சுன்னா கீழே வரும். அதே போல் வந்து இந்த R2 பாருங்கள், பக்கத்தில் இந்த S1 ப்ரீவியஸ் டேவுடைய R2 பக்கத்து பக்கத்தில் இருக்குது. அதனால் அங்கேருந்து செல்லிங் போட்டுச்சு அப்படின்னா இந்த S2 வந்து டார்கெட்டு. ஒருவேளை பை சைடாக இருந்துச்சுன்னா இங்கே புல் பேக் பையிங் அடிச்சுன்னா அடுத்த லெவல் இது வந்து டார்கெட்டாக வந்து இருக்கும். இந்த கண்டிஷன்லாம் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதே போல் நீங்களும் உங்களுடைய கண்டிஷனை எப்போயும் வந்து செக் பண்ணி வச்சுங்க, என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது, வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து வச்சுருங்க. இந்த ரிசர்ச்சோடு உங்களுடைய ரிசர்ச்சும் வச்சு தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஸோ மீண்டும் உங்களை நான் பேங்க் நிஃப்டியில் சந்திக்கிறேன். மிக்க நன்றி.